வணக்கம் மாணவர்களே, ஏழாம் வகுப்பு இயல் இரண்டு. சென்ற வகுப்பில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற செயல் பகுதியை பார்த்தோம் அல்லவா? இந்த வாரம் உரைநடை பகுதி விலங்குகள் உலகம். சரி மாணவர்கள், பாடத்திற்கு செல்வோம். வளம் நிறைந்த நிலம், அடர்ந்த மரம், செடி கொடிகள், நன்னீர், நெருங்காற்று என அனைத்தும் நிரம்பியது காடாகும். இது பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் போன்ற பல்லுயிர்களின் வாழிடமாகும். காடுகளின் செழிப்புக்கு காட்டு உயிரிகள் உதவுகின்றன. மனிதனின் முதல் இருப்பிடம் காடுதான். அதன் மரபும் தொடர்ச்சியாக தான் காட்டை பற்றியும் காட்டு விலங்குகள் பற்றியும் அறியும் ஆர்வம் மனிதர்களிடம் இன்றும் தொடர்கிறது. காட்டு விலங்குகளின் உறவிடமான முண்டந்துறை புலிகள் காப்பகத்துக்குள் ஒரு உலா வருவோமா? அதாவது நம்ம படிச்சிருக்கலாமா, விலங்குகளின் வாழிடம் காடுன்னு படிச்சிருக்கோம். காட்டில் விரும்பின விலங்குகள் மட்டும் இல்லாமல் பறவைகள், தாவரங்கள்ட்டும் பேரறியாத பல வகையான உயிரினங்களும் வாழக்கூடிய இடமாக தான் இருக்குது காடு. மனிதன் முத முதல்ல இருந்த இடம் எதுன்னு பார்த்தாலும் அதுவும் காடு தான். சரி, இப்போ நம்ம அந்த காட்டுக்குள்ளே வாழக்கூடிய விலங்குகளும் அங்கே இருக்கக்கூடிய மரங்களை பற்றியும் நம்ம பார்ப்போம். சரியா? தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இங்கு யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு போன்ற அரிய விலங்குகள் வாழுகின்றன. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காப்பகம் எதுன்னு கேட்டால், அதாவது இரண்டாம் மிகப்பெரிய காப்பகம் எதுன்னா களக்காடில் இருக்கக்கூடிய முண்டந்துறை புலிகள் காப்பகம் தான். அந்த காட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 895 சதுர கிலோமீட்டர் அளவு இருந்துதான். அங்கே நிறைய வனவிலங்குகள் வாழ்ந்துன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது, உலகின் இரண்டு வகையான யானைகள் உள்ளன. ஒன்று ஆசிய யானை, மற்றொன்று ஆப்பிரிக்கா யானை. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆனால் ஆப்பிரிக்கா யானைகளில் இரண்டுக்குமே தந்தம் உண்டு. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவது இல்லை. அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன. மேலும் யானைக்கு கண் பார்வை குறைவு, கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதி. சரிம்மா, இப்போ நம்ம காப்பகத்துக்கு உள்ளே போனோன்னா பார்க்கக்கூடிய முதல் விலங்கு எதுன்னு பார்த்தா அது யானை. யானைன்னு நம்ம எல்லாமே ஒரே வகையான யானை தான் இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் உலகத்துல இரண்டு வகையான யானை இருக்குது. ஒன்று ஆசிய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்கா யானை. ஆசிய யானைக்கும் ஆப்பிரிக்கா யானைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, ஆசிய யானைனா ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு இருக்காது. ஆனால் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய யானைகள் பார்த்தா இரண்டு ஆண் யானைகளுக்குமே என்ன இருக்குமோ, தந்தம் இருக்கும்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்ததாக பார்ப்போம். கரடி ஓர் அனைத்து உண்ணி. அது பழங்கள், தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களில் ஏறும். உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்றீசல் ஆகியவற்றையும் தேடி உண்ணும். கரையான் அதற்கு மிகவும் பிடித்த உணவாகும். கரடியின் உடலை போர்த்தி இருக்கும் அடர்ந்த முடிகள் தேனீக்களிடமிருந்து அதை காப்பாற்றிவிடும். நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை வரை இருக்கும். அதாவது இப்போ அடுத்ததை நம்ம பார்க்க போகிற விலங்கு எதுன்னு பார்த்தா கரடிமா. கரடிக்கு பிடித்த உணவுகள் இதெல்லாம் பார்த்தா பழங்கள், தேன்கள், இதெல்லாம் மாதிரி நிறைய உணவுகளை சாப்பிடுமா. அனைத்து உண்மையினா தெரியலமா, பழங்களையும் சாப்பிடும், அதே நேரம் மாமிசங்களையும் சாப்பிடும்னு சொல்லுவாங்க. மரத்தில் இருக்கக்கூடிய தேன்களை சாப்பிடும்போது அங்கே இருக்கிற தேனீக்கள் தன்னோட உடலை கொத்திடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இறைவனுடைய படைப்பு தான் கரடியோட உடல் முழுக்கும் முடிகள் அடர்த்தியாக இருக்கும். அந்த முடிகள்னால அதால் என்ன பண்ண முடியுதுனா தேனீக்களிடமிருந்து தன்னோட உடலை பாதுகாத்துக்க முடியுதுன்னு சொல்லுது. சரியா? அடுத்தது, புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும். மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள் செல்லாது. கருவுற்ற புலியானது 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகளை ஈனும். அந்த குட்டிகளை
இரண்டு ஆண்டுகள் வரை வளர்த்து வரும். அவை வேட்டையாட கற்றவுடன் அதற்கான எல்லைகளை பிரித்து தனியாக அனுப்பிவிடும். புலிகள் வந்து எப்பவுமே எப்படி இருக்குமாமா, தனித்து தான் வாழுமே தவிர ஒரு நாளும் கூட்டமா வாழாதான். புலி தனக்குன்ட்டு ஒரு எல்லையை வகுத்து அந்த எல்லைக்குள்ளதான் வாழுமா, அந்த எல்லைக்குள்ள மற்ற எந்த புலியும் செல்ல முடியாத வண்ணம் பார்த்துக்கவும் செய்யுமா. உலகின் ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்கா சிங்கம் என இரண்டு வகை சிங்கங்கள் வாழ்கின்றன. இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் கீர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன. நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டையாடும் திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது. எனவே இயற்கை விஞ்ஞானிகள் புலியையே காட்டு அரசன் என்கின்றனர். அதாவது யானையை மாதிரி சிங்கமும் இரண்டு வகையா பிரிக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய சிங்கமும் இரண்டு வகையா, ஒன்று ஆசிய சிங்கம், இன்னொன்று ஆப்பிரிக்கா சிங்கம். இந்த ஆசிய சிங்கம்ன்றது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கீர் சரணாலயத்தில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா, அடுத்ததாக பார்ப்போம். இந்தியாவில் புள்ளி மான்கள், சருகுமான், மிலாமான், வெளிமான் என பல வகையான மான்கள் உள்ளன. எல்லா வகை மான்களிலும் நம் நாட்டு புள்ளி மான்களே அழகில் சிறந்தவை என்பர். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான மான்கள் இருக்குது, ஆனால் அந்த எல்லா வகையான மான்களை காட்டிலும் புள்ளி மான் தான் அழகுன்னு சொல்கிறாங்க. சரி மாணவர்களே, பாடத்தை பார்த்துட்டோம் இல்லையா, இப்போ பாடத்திற்கான பயிற்சிகளை பார்ப்போம். பயிற்சி ஒன்று, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒன்று, ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். இரண்டாவது, தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. மூன்று, காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காட்டுக்கூட்டலாறு காட்டாறு. நான்கு, அனைத்து உண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அனைத்து கூட்டல் உண்ணி. ஐந்து, நேரம் கூட்டல் ஆகி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நேரமாகி. ஆறு, வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வேட்டையாடிய. சரி மாணவர்களே, பயிற்சிகளால் நீங்கள் ஒரு முறை நல்லா படிச்சுட்டு அதை ஒரு முறை எழுதி பாருங்கள். சரிங்களா, நன்றி.